வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இன்னைக்கு தலையோட 50வது பிறந்த நாள். பல பிரபலங்கள் தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிகிட்டே வராங்க. சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணாலே தலையோட வாழ்த்து செய்திகள்லாம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இணைய தலைமுறைக்கு தலை அஜித் 2010 அப்புறம்தான் பிரபலமாக தெரியும். அப்போ இருந்து தான் இன்டர்நெட்டில் தலையோட செல்வாக்கு பல மடங்கு அதிகமாக ஆரம்பித்தது. அதுவும் அவர் 2011 ரசிகர் மன்றங்களை கலைச்ச பிறகு தான் இன்னமும் அதிகமாச்சு. 2011 ஏப்ரல் 29 தன்னோட பிறந்தநாளுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றங்களை கலைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தலை. ரசிகர் மன்றத்தை கலைச்சதோடு மட்டும் இல்லாமல் ரசிகர்களை மீட் பண்ணுறதையும் கம்மி பண்ணிக்கிட்டாரு. 2013 அப்புறமா மீடியாக்களை சந்திக்கிறதையும் முழுசாக தவிர்த்துட்டாரு. இந்த காண்டில் தான் இன்னமும் சில பத்திரிகையாளர்கள் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது எழுதி வதந்தியை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. ஆனால் இந்த 10 தான் தலை அஜித் அப்படிங்கிற பிம்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 90s ரசிகர்களோட 2K Kids தான் தலை அஜித்தை இன்னமும் உச்சத்தில் ஏற்றி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி நாளில் நடுத்தர வயசில் இருக்கிற காமன் மேன் ஒருத்தரை நிறுத்தி தலை அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நல்ல மனுஷன், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, தேவையில்லாத எந்த பாலிட்டிக்ஸும் பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் நடிகர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மாதிரி இமேஜ் இருக்குது. ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் வாழ்ந்து காட்டிகிட்ருக்காரு. இடைப்பட்ட இந்த 9 மங்காத்தா, ஆரம்பம், வீரம், எனியறிந்தால், வேதாளம், விசுவாசம், நேர்கொண்ட பார்வை அப்படின்னு அவரோட பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாகவே அமைஞ்சிருக்கு. முந்தைய 10 தவற விட்ட ஃபேமிலி ஆடியன்ஸை பக்காவை பிடிச்சிட்டாரு. நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல மனுஷன் அப்படிங்கிற வகையிலையும் இந்த 10 வீரம், ஜில்லா, வேதாளம், தூங்காவனம், விசுவாசம், பேட்டை அப்படின்னு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் கூட போட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அதில் தலை அஜித்துடைய கையே ஓங்கி இருந்திருக்கு. சினிமா உலகமும் அதை உன்னிப்பாக பார்த்துட்ருக்கு. தான் சொன்னபடியே மக்கள்கிட்ட நல்ல மதிப்போடு உயர்ந்து நின்றுருக்காரு தலை அஜித். அவர் சொன்ன மாதிரியே தன்னோட வாக்கை காப்பாற்றியிருக்காரு. அதே போல் ஒவ்வொரு தலை ரசிகரும் பொதுமக்களுடைய பார்வையில் கண்ணியமானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கும். ஆஸ் அ காமன் மேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஜித்குமார்.